श्रीमान्नेङ्कटनाथार्यः कविताकिरीटेधरी वेदां प्राचार्यवर्यो मे सन्निधत्तां तदा हृदि अस्तु गुरुपरम्पराय नमः। இப்போ முதல் ஸ்லோகத்தில் பொதுவாக நையாயிக்காக சொல்கிற பூர்வபக்ஷம் என்ன, சித்தாந்தம் என்ன அப்படின்றத பற்றி சொல்லி முடித்தோம். ரெண்டாவது ஸ்லோகத்தில் அத்வைதிகளே, அத்வைதிகள் யாதவ பிரகாசர், பாஸ்கராச்சாரியர் இவாள்லாம் நம்மளை பார்த்து கேட்குற கேள்விகளுக்கு சமாதானம் சொல்லி முடிச்சுட்டோம். இப்போ அதன் பேரில் அவா பேரில் தோஷம் சொல்லணும். அவா பேரில் தோஷம், எங்கள் பேரில் நீ இப்படி சொன்னேன்னாக்கா அவா பேரில் இந்த மாதிரி தோஷம் வருமே, உங்கள் பேரில் இந்த தோஷம் வந்துடுறது அப்படின்னு சொல்கிறதுக்கோசரம் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். மூணாவது ஸ்லோகத்தை இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு பட்சம் சொல்கிறது. இந்த இந்த அதிகரணத்துக்கு பிரதான பூர்வபக்ஷி யாரு அப்படின்னாக்கா நையாயிகன், வைசேஷிகன், அதாவது காணாத காணாதாள் கணாத மகர்ஷியுடைய அனுயாயிகள். அவன் வந்து விஸ்வ ஆரம்பம், ஜெகத் ஆரம்பம் எப்படின்னு ஆரம்பவாதிகள் அவளுக்கு பேர், ஆரம்பவாதிகள். அவன் என்ன பண்றா அப்படின்னாக்கா பெருமாள் ஒத்துக்காம, பெருமாள் காரணம் வந்து இருக்கான், மற்றபடி பிரம்மன் காரணம் தெரியும். காரணமான பரமாத்மா வேறு, பரமாத்மா பரமானுன்றது வேற, அது மாதிரி காரியம் வேற, இப்படி அவ பேரத்தை திரும்பி போறா அந்த பட்சம் ஒண்ணும். அதன் பிறகு அத்வைதிகள் என்ன பண்றாங்கனாக்கா விவர்த்தவாதம், விவர்த்தவாதிகள், பரிணாமவாதிகள் நமக்கு பேர், வேதாசேஷா வேதாந்திகளுக்கு பரிணாமவாதிகள் அப்படின்னு பேர். அதே அத்வைதிகளுக்கு விவர்த்தவாதிகள் பேர். பரிணாமம்னா என்ன அர்த்தம், வளர்ச்சி, வளர்ச்சி. அதே விவர்த்தம்னா விபரீதம் அர்த்தம், அதாவது ஒரு மண்ணு கடமா மாறுறது, சராவமா மாறுறது, மாறிண்டே இருக்கிறது. ஆனால் மாறுதல்ன்றது என்னதுன்னாக்கா அதாவது இது கிடையாது, டிக்ரீஸ் கிடையாது, இன்க்ரீஸ், மேல 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 ஏறிண்டே போகுது. இத மாதிரியாக சொல்றது பரிணாமவாதம். அதே அத்வைதிகள் சொல்றதுக்கு விவர்த்தவாதம் அப்படின்னு சொல்றாங்க. விவர்த்தம்னா என்ன அர்த்தம், விபரீதமாக இருக்கிறது என்ன அர்த்தம், பார்த்ததே அப்படின்னு இருக்கிறதுன்னு சொல்றோம். விவர்த்தம்னாக்க விபரீதமா இருக்கிறது. விபரீதமா இருக்கிறது என்ன அர்த்தம், ஒரு கயிறை பார்த்தோம், கயிறை பார்த்த உடனே இது பாம்பு அப்படின்னு சொன்னான், அது பாம்பு இல்ல, ஓஹோ பாம்பு இல்ல, பூமி பூமி வந்து பிறந்து அதான் எப்படி நீட் நீட்டா இருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் அதுவும் இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொன்னோம், ஐயோ அது இல்லையா, பாரு ஜலம் ஓடுறது வந்துட்டு மெடிசா அதான் அப்படின்னு ஒருத்தன் சொன்னோம். பாருங்க ஒரே கயிறு தான், அந்த ஒரே கயிறுல எத்தனை அஜ்ஞானம் வருது, மாறி மாறி அது மாறி மாறி வந்துட்டு இருக்கு. வந்து இதுவா இருக்கலாம், பாம்பா இருக்கலாம், பாம்பு இல்லை, பூமியினுடைய பிளந்து இருக்கும் இல்லையா அதுவா இருக்கலாம், அல்லது அந்த இது இருக்கு பாருங்க ஜலத்தினுடைய கோடு அது மாதிரி இருக்கலாம். உண்மையை வந்து எடுத்துக்கல, கயிறை மாத்திரம் எடுத்துக்கல, கயிறை மாத்திரம் எடுத்துக்காம மேல 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 மாறிண்டே போறது விபரீத ஞானம். இதுதான் விவர்த்தவாதம் சொல்றேன். அதாவது பிரம்மான்னு ஒண்ணு இருக்கு, அந்த பிரம்மமானது அஜ்ஞானம், அது என்ன பண்றது, ஒரு ஜீவனை பார்த்துக்கு, ஒரு ஜீவன் பல ஜீவனா மாறினா, பல அச்சேதனங்களா மாறிச்சு, பல பிரபஞ்சங்களா மாறிச்சு, மாறிட்டே இருக்குது. அதுதான் சொல்றேன், இருக்கணும் கனவுகள். அப்போ ஒரு சொப்னம் வருது, சொப்னம் வந்த உடனே அந்த சொப்னம் நினைச்சுட்டே இருப்போம், அது வேற ஒரு சொப்னம் போகணும், இதை மாறிட்டே போயிட்டு இருக்க ஏதோ நம்ம பாக்குறோமே, அந்த மாதிரி பிரம்மத்துக்கு அஞ்ஞானம் வந்து, அஞ்ஞானம் வந்து இந்த பிரம்மமானது விதவிதமான இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குது லோகத்துல பிரபஞ்சத்துல. அதுக்கு எத்தனையோ மாத்தி 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 பார்க்கறது தெரியும். இதுதான் விவர்த்தவாதம்னு வாசுங்களா, விவர்த்தவாதம் விவர்த்தவாதம் பேருக்கு. அந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சகலம், அதாவது பிரம்மம்
பிரம்மத்துக்கு அவயவமே கிடையாதுன்னு பேரு, அவயவமே இல்லைதான். ஆனா அந்த பிரம்மத்துல ஒரு பகுதி அச்சேதனமா மாறுகிறது, அதுதான் பிரபஞ்சம். சேதனங்களும் பிரம்மே, ஆனா பிரம்மத்தினுடைய ஒரு பகுதி அச்சேதனமா மாறுறது. அந்த கிரமத்துல பேர் சொல்றாங்க இத மாதிரி. அப்படி இருக்கலயே எத்தனையோ அத்வைதங்கள். கூடாசங்கிறது பரகவன் சுவாமி அவர் என்ன நிறைய அத்வைத பக்ஷம் எழுதியிருக்காரு. அந்த 1000 பக்கம் வியாக்கியானம் ஒரே ஒரு அதிகரணம், விஜயாசாதிகரணம் எம்பிரமான 100 பக்கமும் 108 பக்கமும் எழுதியிருக்காரு. எம்பிரமான அவரோட சேர்ந்து ஒரு 100 108 பக்கம்தான். அதுக்கு கிட்டத்தட்ட 1000 பக்கத்துக்கு மேல பரகவன் சுவாமி வியாக்கியானம் இருக்கிறது. அத ஒவ்வொரு அம்சமும் ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டா அத்வைதம்னா, நாங்க சொல்லாத விடயத்தெல்லாம் பட்டியக்காரர் சொல்லிட்டேன், நாங்க சொல்லாதான் நாங்க சொன்னதாக சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டார். அது சுவாமி ரொம்ப திரவுல கூப்பிடல. அதனால அவா கிரந்தங்கள்லயே, அவா கிரந்தங்கள்லயே எங்க எங்க இருக்கோ அந்த அத்தனைத்தையும் எடுத்து போட்டார். பெரிய விஷயம் அது. அனைத்து விஷயத்தையும் அவ வந்து என்ன என்ன சொல்றாளோ, அவ கிரந்தங்கள்ல என்ன என்ன இருக்கோ அததான் நம்ம எம்பெருமானார் வந்து எழுதி போட்டு எழுதினார். பாஷ்யத்துல அத்வைத பக்ஷம்னு எழுதினார். அதனால இந்த அத்வைத பக்ஷத்துல எத்தனை தத்துவங்கள் இருக்கு, எத்தனை அத்வைத பக்ஷம் இருக்கு, அதுல கணக்கில்லாதது, கணக்கில்லாதது. நம்ம கிட்ட ஒன்னே ஒண்ணுதான், விசிஷ்டா தேவையான. இதுல வந்து நமக்குள்ள வந்து பேதம், இதுல சம்பிரதாயத்துல தான் பேதம், சாஸ்திரத்துல நமக்கு பேதமே கிடையாது. தென்னாச்சார சம்பிரதாயத்திலேயோ, வட தேசிய சம்பிரதாயத்திலேயோ சம்பிரதாய பேதம் இருக்கே தவிர்த்து சாஸ்திர பேதத்துல கிடையாது, சாஸ்திர விஷயங்கள்ல பேதமே கிடையாது. நம்ம சொல்லுவோம் அவன் வந்து அணுன்வா, நம்ம பறக்கோடின்னுவோம், அவன் ஜீவக்கோடின்னு வா, இந்த மாதிரி சம்பிரதாய விஷயங்கள்ல மாதிரி சொல்லுவாங்க. சாஸ்திர விஷயங்கள் நமக்கு பேதம் இல்லை, அதாவது வழியில எல்லாத்தையும் ஏன் அப்படின்னா, தேவியன் அத்தனை ஆச்சாரியார் சொன்னதையும் சமந்தையப்படுத்தி அழகாடி வந்துவிட்டார். அதனால நமக்கு வந்து எதுவுமே விரோதம் வராது. ஆனால் அவாத்த பவாசம் சித்தாந்திர பதங்களும் ஒத்த பிம்ப பிரதிபிம்பவாதம் அவசியகவாதம்ன்ற பிம்ப பிரதிபிம்பவாதம் அவசியகவாதம் மாதிரி பிரம்ம அஜான பட்சம், ஜீவ அஜான பட்சம், இப்படி எல்லாம் நிறைய பேதம் இருக்கு. அவன் பட்சத்துல பட்சத்துல நிறைய ஜீவ பேதம், ஜீவ அஜான பேதம் பட்சம் ஒண்ணு. ஜீவனுக்கு அதாவது பிரம்மத்தினால கல்பிக்கப்பட்ட ஜீவன், அந்த ஜீவனுக்கு அஜானம் வந்துருத்துவன்னு ஒரு பட்சம். இதை வந்து வாசஸ்வதி மிஸ்ரர் எல்லாம் உத்தன் போறா, அதான் பிம்ப பிரதிபிம்பவாதம் சொல்றாங்க. அதே விவசாயம் அதாவது சுப்பபாதாச்சாரியும் தெரிஞ்சிருக்கும், சங்கராச்சாரிய சிஷ்யர் 4 பேர், பத்மபாதாச்சார் சோழகாச்சாரியார் இப்படி எல்லாம் 4 பேர் இருக்கா. அதுல பத்மபாதாச்சாரியார் பஞ்சபாதிகைன்னு ஒரு புத்தகம் எழுதினார். அந்த பஞ்சபாதிகைக்கு விவரணம்னு சார் விவரணம்னு ஒரு வியாக்கியம் செய்திருக்கார். அவர் பிரம்மஜானவாதம் இருக்கு, அதுதான் பிராச்சீன அத்வைதம், அதுதான் பிராச்சீன அத்வைதம். ஜீவஜானவாதம் அஜானவாதம்ன்றது நவீன அத்வைத்தம். இத வந்து சுவாமி பாஷ்யகாரர் இந்த ஆரம்பநாதிகரணத்துல அத்தனை விவரணம் பண்றிருக்க, அவ்வளவு ஒண்ணா விவேகம் பண்ணி அவ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறதுலாம் எழுதுறாரு. அவளுக்குள்ள சண்டை வாத பிரதிவாதங்கள் நல்ல விவா ஒருத்தர் குத்தர் ரொம்ப அழகா இருக்கும் அது. இது எப்படின்னாக்கா பறை பரிபவை பிராப்தே வயம் பஞ்சோத்தரம் சதம் பரஸ்பர விரோதேது வயம் பஞ்ச சுதந்ததே, அத மாதிரிதான். அத மாதிரி அவ அதனால எத்தனையோ அத்வைதவாதங்கள் இருக்கு. இது அத்தனையும் அந்த சுவாமி பிரகாச சுவாமி கூடாரசங்கர வியாக்கியானத்துல எல்லாம் நல்லா போட்டுட்டு காமிச்சிருக்கார். இப்ப எத்தனை அத்வைதவாதங்கள் இருக்கு, இந்த அத்வைதவாதங்கள் எல்லாம் யாரால இது பண்ண முடியும்? ஆனா இது பிரகாலத்துல ஒரு புத்தகம் போட்டார், அந்த புத்தகத்துல கூடாரச சங்கிரகத்துல இருக்கிற விஷயங்கள்ல எழுதி கொடுக்கணும்னு கேட்டிருந்தான். அதுக்கு அடியர் வந்து லகுபூர்வ பட்சத்துல, லகுபூர்வ பட்சம் சீபாஷத்துல இருக்கு, அதுல குடார் சங்கரகாரன் என்ன திருவிழா பண்றாரு அதை எழுதணும்னுட்டு அதுக்கு 10 பக்கம் எழுத்து. அதுல இந்த விஷயங்கள்லாம் நீ பார்த்தேன் இல்லைன்னா என்ன தெரியுமா, அதுல இந்த விஷயங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து குறிச்சு
சங்கரமா எழுதி கொடுத்துருக்கேன். அதனால குடார்த்த சங்கரத்துல இதெல்லாம் கொடுத்துருக்காரு. இப்படி அத்தீத பட்சம் நிறைய இருக்கு. அதுல இது ஒரு பட்சம் விவர்த்தவாதம். அந்த விவர்த்தவாதத்திலேயே என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, ஒரு பிரம்மம், அந்த பிரம்மத்துக்கு ஜீவன்றது வேறுபாடு இல்லை, பிரம்மமே ஜீவன். அப்படியான இந்த அச்சேதனை எப்படி உண்டாச்சு? பிரம்மமே ஜீவனா இருக்குதுன்றது சரி, ஏன்னா ரெண்டும் சேதனம். ஆனா அச்சேதனமா இது எப்படி உண்டாச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு என்ன சொல்ற அப்படின்னாக்கா, ஒரு அம்சம், ஒரு அம்சம், பிரம்மத்தினுடைய ஒரு அம்சம் அச்சேதனமா மாறி போச்சு அப்படின்னு சொல்றா. இது அபத்தமா கண்டனம் பண்ண போறோம், அபத்தமானதுன்னு. ஏன்னா நிறவயமான பிரம்மத்துல போய் எப்படி பிரிக்கிறது? அதெல்லாம் பிரிக்க முடியாது. அதே மாதிரி பிரம்மத்துக்கு சக்தி இருக்கு. அந்த சக்தி இருக்கோல்லையோ, அது சக்தின்றது எப்படின்னா, ஈஸ்வர சக்தி, ஜீவசக்தி, அச்சேதன சக்தி. அதாவது சித் சக்தி, அசித் சக்தி, ஈஸ்வர சக்தி அப்படின்னு மூணாவது இருக்காவா. அதுல இந்த சக்தியினுடைய சேஷம் இருக்கு பாருங்க, விசேஷம், அதுதான் இந்த பிரபஞ்சமா மாறுதுன்னு ஒரு பட்சம் சொல்றாவா. அதே மாதிரியாகவே இது ஒரு பட்சம் அவளுடைய இதுல. ஏன்னா வரிசையா ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாத்தி அவ சொல்லிட்டே போறாவா. அதே மாதிரி வந்து ஏற்கனவே உள்ள காரணத்துல காரியம் இருக்கு, அது வெளில வருது. அதுக்கு அழகான உதாரணங்கள்லாம் அவர் சொல்றா. இந்த ஆமை எல்லாம் பார்த்துருக்கீங்களோ இல்லையோ, ஆமை என்ன பண்ணுனாக்கா, தனக்கு யாராவது விரோதி வரா அப்படின்னு தெரிஞ்சிருந்தாக்கா தன்னுடைய அவயவங்களை உள்ள எழுத்துன்றோம், எல்லாத்தையும் உள்ள எழுத்துன்றோம், தன் உடம்புக்குள்ள எல்லாத்தையும் உள்ள எழுத்துன்றோம், எல்லாத்தையும் எழுத்துன்றோம். அதுக்கப்புறம் தனக்கு விரோதி இல்லைன்னு தெரிஞ்ச உடனேதான் அதுக்கப்புறம் அது வெளில வரும். அது தான் வெளில. இது வந்து கூர்மா, இது சுவாமி வந்து பெருமான் நமக்கு இதெல்லாம் சொல்றாரு. கூர்மான கூர்மோங்கானி இத சர்வசக அப்படின்னு பகவத்கீதையில ஸ்லோகத்தை உதாரிக்கிறார். ஒரு கூர்மம் எப்படி அங்கங்கள் எல்லாம் எழுத்துன்றமோ அந்த மாதிரி நம்மளும் பண்ணணும், நாமளும் இது மாதிரி இருந்துக்கணும். அதாவது நமக்கு இந்த இதெல்லாம் இருக்கலையோ, அகங்காரம் நமக்காரம் எத்தனையோ நமக்கு இந்த இதெல்லாம் இருக்கு, இந்திரியங்கள்லாம், இந்த இந்திரியங்கள்லாம் நம்ம நிகிரகம் பண்ணாம நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். அதுக்கு சொல்றது உதாரணமா கூர்மமானது எப்படி அங்கங்கள் எல்லாம் உள்ள எடுத்துக்குமோ, ஆமா எடுத்துக்குமோ, அதே மாதிரி நாமளும் அப்படி இருக்கணும் அப்படின்னுட்டு. அந்த மாதிரி இங்க கூட பாருங்க, இந்த உதாரணம் காமிக்கிற எப்படி ஒரு கூர்மமானது உள்ளுக்குள்ள இருக்கும், அது அதன் பிறகு வெளில வருமோ, அந்த மாதிரி காரணம்ன்றது பிரம்மம். அந்த பிரம்மத்துக்குள்ள இந்த காரியம் எப்பொழுது இருக்கு, அது என்ன பண்றது அப்படின்னாக்கா, அப்படியே வெளியில கொஞ்சம் கொஞ்சமா வெளில எப்படி வருமோ அது மாதிரி இதுவும் வெளில வருது அப்படின்னுட்டு ஒரு உதாரணம் சொல்றார். இன்னொரு உதாரணம் சொல்ற புஷ்பம் இருக்கோ, இந்த புஷ்பமானது அப்படியே முக்குளிதமா இருக்கு, மொக்கா இருக்கு, மொக்கா இருக்கிட்டு உள்ளுக்குள்ளது புஷ்பம் இருக்கா இல்லையா? அப்போ அது உள்ளுக்குள்ள புஷ்பம் இருக்கு. புஷ்பம் இருந்தா கூட முதல்ல நமக்கு தெரியல, அதன் பிறகு அது என்ன பண்றது அப்படின்னாக்கா வெள்ள வருது, அது அப்படியே விகசிக்கிறது, விகசிக்கிறது. அதே மாதிரி இருக்கணும். அது வந்து இந்த காரணத்திலிருந்து காரியமானது வெளில வருது. இது ஒரு பட்சம் வா சொல்லிட்டு இருக்காது. அதே மாதிரியாக அவன் வந்து யாதவ பிரகாசர் சொல்ற ஒரு யந்திரம் இருக்கு, அல்லது ஒரு தோல் பை. இந்த தோல் பையில ஏதோ ஒரு திரவியம் உள்ள இருக்கும், அந்த திரவியத்தை நம்ம பாக்குறதே கிடையாது, யாருக்குமே தெரியாது அந்த பையில என்ன இருக்கு அப்படின்னு தெரியாது. கொஞ்ச நாள் கேஜி ஒவ்வொன்றா வெளில வந்தோம்னு சொல்லுங்க, அப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அதை மாதிரி பிரம்மத்துக்கிட்ட எல்லாம் இருக்கு, எல்லாம் வெளில வருது. அது ஏதோ ஒரு காரணம் சொல்லுங்கோ, அஜ்ஞானம், சக்தி, என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிறது
வெளியில வருது. அது அந்த மாதிரி ஒரு சிருஷ்டின்னு ஒண்ணு இருக்கலாம். அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு சொல்ற, இது இருக்கே பிரம்மத்துக்கு சத்துன்னு பேரு, அது உண்டிதான் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனால் அந்த சன்மாத்திரமா இருக்கக்கூடிய பிரம்மம் இருக்கே, அது தானா பிரபஞ்சமா மாறி விடுறது அப்படின்னு அவர் சொல்ற, யாதவ பிரகாசர் தான் சொல்ற. இந்த மாதிரி வரிசையா இவன் நிறைய பேதங்களை சொல்றா, ஒரே அத்வைதிகள் தான். ஆனால் அவளுக்குள்ள எத்தனை வேறுபாடுகள், விவர்த்தவாதம் சொல்லிண்டு, சகல பரிணாமவாதம் சொல்லிண்டு, அத மாதிரி சக்தி சேர பரிணாமவாதம் சொல்லிண்டு, அவரே வெக்கிலாசவாதம் ஒண்ணு சொல்லிண்டு, விசக்தின்னு ஒண்ணு சொல்லிண்டு, இன்னொன்னு ஒண்ணு அநீதமான சிலதெல்லாம் இருக்கு. தேசிகன் கூட சிலதெல்லாம் சொல்லியிருக்க தத்துவம் தகலத்துல. நமக்கு எல்லாம் தெரியும், ஆகாசாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபஹ அத்ய பிருதிவி அப்படின்னு சொல்றோம். இப்போ அக்னில இருந்து ஜலம் உண்டாச்சு, ஜலத்திலிருந்து அன்னம் பிருதிவி அப்படின்னு சொல்றோம். சில இடத்துல என்ன புராணங்கள்ல கொஞ்சம் மாத்தி போட்டிருக்கு, ஜலத்துல இருந்து அக்னி உண்டாச்சு, இது தப்பு அப்படின்னு சில பேர் சொல்ற. அதுக்கும் சமாதானம் சொல்றீங்க, அது எப்பயோ போட்டோம். ஆனால் இந்த மாதிரி கூட மாறி மாறி கூட சிருஷ்டி இருக்கலாம் லோகத்துல. இத மாதிரி சில அநீதமான சிருஷ்டியும் சில பேர் சொல்லிருக்கா, அந்த அநீதமான சிருஷ்டியெல்லாம் நம்ம எல்லாம் ஒத்துக்கல. எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லிடுறோம், நீதமான சிருஷ்டி தான். இப்படி எத்தனை அவன் சொல்றா பாருங்க, இந்த மாதிரி வாதங்கள் எல்லாம் நிறைய கல்பிதமான வாதங்கள். எங்கேயாவது நேற்று சொன்ன பாருங்க, பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் வந்ததுன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கா, ஒரு இடத்துல. அது மட்டும் இல்லாம நிறவயமான பிரம்மத்துல ஒரு அம்சம் அச்சேதனமா போச்சு, பிரம்மம் மாத்திரம் சேதனமா மாறிடுச்சு. இப்போ பிரம்மமே சேதனம் தானே, அந்த சேதனத்துல எந்த அம்சம் அச்சேதனமா மாறுச்சு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் சொல்ல முடியாது, அதுவும் தோஷம். அது மாதிரி ஒரு சக்தியினுடைய விசேஷம், சிசக்தி அச்சிசக்தி அமாரி ஈஸ்வர சக்தி அப்படின்னு அவ சொல்றா யாதவ பிரகாசம். அப்படி சொன்னாக்க அந்த மாதிரி இருக்கோல்லையோ அவையெல்லாம் கூட ஒரு சக்தின்னு ஒண்ணு ஒத்துக்கிறியா இல்லையா? அந்த சக்தி உண்மையானதா பொய்யானதா? உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டாக்கா உண்மையானது வந்து உண்மைதானே உண்டாகுது. அப்போ அத்வைதமே போயிடுமே, துவைதத்தையே ஒத்துக்க முடியாது, ஆயிடுது அது. அதனால பாரமார்த்திக தசைன்னே எல்லாத்தையும் ஒத்துண்டாகணும் நீ. அதாவது சக்தின்னு ஒண்ணு இருக்கு, அந்த பிரம்மத்துக்கு சக்தி. இப்ப நீ அஜ்ஞானன்றது அது பொய்ன்னு சொல்லிட்டான். ஆனா சக்தின்றது வந்து பொய் இல்லையே, அது உண்மைன்னு சொல்லணும். அந்த சக்தி உண்மைன்னாக்கா மூணு சக்தி ஆயிடுச்சு, சேதனத்துக்கு ஒரு சக்தி, அசேதனத்துக்கு ஒரு சக்தி, ஈஸ்வரனுக்கு ஒரு சக்தி. இப்படி மூணு சக்தி இருக்குதா நீ சொல்லணும். மூணு சக்தி இருக்கிறது சொன்னேன்னாக்கா அந்த சக்திகள்லாம் உண்மையா இருக்கு, பாரமார்த்திகமா இருக்குன்னு சொல்லணும். இப்படி பாரமார்த்திகமா இருந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்க அத்வைத பக்தத்துக்கு ரெண்டே கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான் நீங்க சொல்லிருக்கீங்களோ இல்லையோ, அதுக்கு விரோதமா வந்துருச்சு, அதுக்கு விரோதமா வந்துருச்சு, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கோ? அதனால அந்த விஷயத்துல உங்களுக்கு விரோதம், ஆகவே அதுவும் உங்களால சொல்ல முடியாது. இன்னொன்னு வந்து கூர்மம், வந்து கூர்மம் இருக்கே அது உள்ளுக்குள்ள அடைக்கிறது, அது வெளில வருது, அது ஒரு அச்சேதனம், அச்சேதனமான அங்கங்கள் தேகம். அந்த தேகத்தை கூர்மம் அப்படின்னு ஒரு பிராணி அது என்ன பண்றதுன்னாக்கா வெளியில கொண்டு வருது. தனக்கு பிராணபயம் வரும், பிராணபயம் வரும்னு தெரிஞ்சதுன்னாக்கா அது வெளியில கொண்டு வந்துடுது, அதை உள்ள கொண்டு வந்துடுது. பிராணபயம் போயிடுச்சு அப்படின்னாக்கா அது வெளில கொண்டு வந்துடுறது, அது வாஸ்தவம். ஒண்ணு இருக்கிறத வெளில கொண்டு வருது. இப்போ அங்க வந்து பரிணாமம் எல்லாம் இல்லை, பரிணாமம் இல்லை, அங்க இருக்கிறது அப்படியே வெளில வருது, அவ்வளவுதானே. நம்ம ஊர்ல அந்த மரவட்டைன்னு ஒண்ணு போகும், அது நேரம் போகும், அது தொட்டோன்னு வச்சுக்கோங்க
உடனே தன்னை சுருக்கிடணும், அப்படியே சுருட்டிடணும். திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு தனக்கு எதுவும் ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சதுனாக்க அது பாட்டு திருப்பி தன்னை அப்படியே விரிச்சுட்டு தானா போயிட்டு. இப்ப இதெல்லாம் ஏன் அப்படின்னாக்கா அதனுடைய சுபாவம் அது. இப்போ பிரம்மத்துக்கிட்டேயே, காரணமான பிரம்மத்துக்கிட்டேயே இந்த காரியமானது உள்ளுக்குள்ள இருக்கு, அது வெளில வருது அப்படின்னு நீ சொல்லணும். எங்க சித்தாந்த மாதிரி நீ சொன்னேன்னா நாங்க ஒத்துன்னு போவோம். ஏதாவது உபரகத்தை அப்படி காமிச்சு கொடுக்கறது. ஆனா நீ சொல்றது என்னன்னாக்க உள்ளுக்குள்ள இருக்கு, அது தானா விகசிக்கிறது, அபிவிருத்தியாது. இதை வந்து சாங்கியம் சொல்ற மாதிரி எள்ளுக்குள்ள என்ன இருக்கு அது தானா வெளில வருது என்ன அப்படின்னு அவன் சொன்னான். அபிவிருத்தி தான் காரணத்துல காரியம் எப்பொழுது இருக்குது. அப்ப உடனே அது கேள்வி வந்துடும், ஆரணத்துல காரியம் இருக்குன்னாக்க அப்ப காரக வியாபாரம் இருக்கு. என்னத்துக்கு அந்த எல்லை போய் எடுத்துன்னு போய் நம்ம செக்குல ஆடுறோம், ஆடிதான் என்ன எடுக்கிறோம், அதை பக்கம் இருக்கும். அந்த வியாபாரம்லாம் வேண்டாமே, அந்த பிரவர்த்தியே வேண்டாமே அப்படின்னு கேள்வி வந்துடும். அதனால அதுக்கு என்ன பதில் சொல்லுது? அதனால சாங்கியம் சொல்றது இது மாதிரி இருக்கு, அதுவும் விரோதமானது. அதே மாதிரியாக ஒரு பை, அந்த பை பைக்குள்ள பஸ்திரிக்கான்ற அதாவது பை அந்த யந்திரம், ஒரு யந்திரத்துக்குள்ளேருந்து வெளில வருதோ இல்லையோ, எங்க சித்தாந்தம் ஒத்துண்டா சரியா போகும். அங்க பரிணாமவாதிகள் அங்க சூக்ஷமா இருந்தது அது எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலையும் அவருடைய சக்தி விஷயத்தினாலையும் அது சூழமா மாறிடுதுன்னு சொல்லுவோம். அதனால நாங்க பரிணாமவாதிகளா போயிடும். நீங்க அந்த பரிணாமத்தையே ஒத்துக்கலையே, ஒத்துக்காம இந்த பிரபஞ்சமானது பிரம்மத்துக்கிட்ட இருந்து இத மாதிரி மாறிடுச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் தவறு. புஷ்பம் ஒண்ணு சொன்னாங்க, ஒரு தாமரை புஷ்பம் இருக்கு, ஏதோ புஷ்பம், அது முதல்ல மொக்கா இருக்கு, அதுக்கப்புறம் அது மலர்றது அப்படின்னு சொன்னோம். இருக்கிறது தானே மலர்றது, இருக்கிறது மலரல, அது முதல்ல மொக்கா இருந்தது, அதன் பிறகு அது பரிணமிக்கிறது. ஒரு குழந்தை வாழ்வினா மாறுற மாதிரி, கிழவனா மாறுற மாதிரி, அத மாதிரி இந்த முதல்ல என்ன இருந்தது? புஷ்பம் சுருண்டா இருந்தது, அரும்பு விட்டது, அப்புறம் மொக்கா மாறிச்சு, அதன் பிறகுதான் புஷ்பமா மாறிச்சு. அப்பதான் நம்ம புஷ்பம்னு சொல்றோம், இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அத மாதிரிதான் இங்க நாங்க சொல்லிட்டு போறோம். லோகத்துல பிரபஞ்சம் முதல்ல மண்ணு, அதன் பிறகு கபாலம், அதன் பிறகு கடம், திருப்பி உடஞ்சதுன்னா கபாலம், கபாலிக்கா, திருப்பி மண்ணு அப்படின்னு நாங்க சொல்லிட்டு போறோம். அந்த மாதிரி நீ சொல்லலையே, அந்த மாதிரி இருந்ததுன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். அந்த மாதிரி நீ சொல்லலையே. ஏன்னா பிரம்மம், பிரம்மத்திலிருந்து ஸ்தூல அவஸ்தா சுல்ப அவஸ்தா அப்படின்னு நீ சொல்லலையே. அதனால ஒரு பையிலிருந்து வருது அப்படின்றது கூட அது கிடையாது. அப்ப ஏன்னா என்ன அர்த்தம்? பிரம்மத்துல இதெல்லாம் அடைஞ்சுட்டு இருக்குதா? பிரம்மத்துல அடைஞ்சுட்டு இருக்குதா? ஆழ்வார் சொன்னது வந்து மையமேழும் கண்டால் பிள்ளை வாயுளே, உண்டோ உன் வாய் அப்படிங்கிற இவ்வளவு பெரிய வாய் உனக்கு இருக்கா? இது ஆலவனாவரத்தினமேல் ஒரு பாலகனாய் ஞானமேழு உண்டான் அரங்கத்து அரவணனையான் அப்படின்றோம். ஒரு ஆலமரம் அதனுடைய இலை வடபத்திர சாயியா குழந்தை பசையினு சென்றிருக்குது, வடபத்திர சாயியா குழந்தை பசையினு சென்றிருக்குது. அந்த குழந்தை வாயை திறந்தது உடனே பிரபஞ்சம் அத்தனை அது உள்ள எடுத்து வாய்ப்பு திருவண்ணு குழந்தையினோட வயிறுக்குள்ள அனைத்தையும் போயிடுச்சு. இது எங்க சித்தாந்தத்துல ஒட்டி இருந்துரும். ஏன்னா அவன் சம்ஹாரம் கொடுத்து எல்லாத்தையும் தங்கிட்ட வச்சுக்கிறான்னு அர்த்தம் உடதானே. அந்த மாதிரி நீ ஒத்துண்டேன்னா சித்தாந்தத்துல அதையும் நீ ஒத்துக்கலாம். நீங்க அதை ஒத்துக்கலையே, நீங்க ஒத்துக்காத சித்தாந்தத்தை நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி சில இடத்துல அக்னியிலிருந்து ஜலம் உண்டாச்சுன்னு சொல்லலாம், சில இடத்துல ஜலத்திலிருந்து அக்னி உண்டாச்சுன்னு சொல்லுவோம். இத மாதிரி நியத்தி இல்லாத சிருஷ்டின்னு சில பேர் ஒத்துக்கா. இதெல்லாம் நீங்க எல்லாம் எப்படி தெரியுமா பண்றீங்க? அங்கங்க ஒரு வாக்கியத்தை பிடிச்சுக்கிறீங்க, அங்கங்க ஒரு வாக்கியத்தை பிடிச்சுண்டாக்கா அந்த வாக்கியத்துக்கு மட்டும் சுவாசம் செய்யறாங்க. நிறைய வாட்டி இந்த வரியை சொல்றேன், இந்த ஸ்லோகத்தினுடைய வரிய, அதாவது ஒரு வாக்கியம் இல்ல ஒரு வரி, ஒரு வரி எடுத்துக்க வேண்டியது, அதை அர்த்தத்தை உடனே நீங்க பிடிச்சுக்கிறீங்க. பூர்வாபர பராமரிசம் கிடையாது. நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? தச ராமசரா அப்படின்னு சொல்லணும், பத்து ராமனுடைய அம்புகள் சரங்கள், அதை பிரிச்சா தசரா
மசரா அப்படின்னு பிரிக்கிறா சில பேர். தமிழ்ல சொல்லுவா சிக்குமி லகுதி இப்படி அப்படின்னு. ஏன் அது அப்படின்னாக்க அவருடைய ஞானம் அவ்வளவுதான். ஓவிய சுவாமிநாதன் அவர் சொல்வார், அவர்கிட்ட சவேரநாத பிள்ளைன்னு திறந்தார், அவரோட பிடிச்சவர். அவர் வந்து எங்கேயோ போயிருந்த கிராமத்துல போனாக்கா உக்காச்சி சுட்டாள், அவரே ஏதோ கொடியில ஒரு பந்தல் மாதிரி இருக்கு, ஒரு கடை அவனுக்கு இறையர் தான். அப்ப ஏதோ சொல்லிட்டு இருக்கா, ஒரே கோலாகணம் ஜனங்கள்கிட்ட. யோனே உட்காந்து சுட்டாராம், பார்த்தா அங்க பாட்டு வந்து பீமதீரம் அவராசா மரத்தே பூ மரத்தே பூ மரத்தே பூ. அதாவது ஒருத்தர் சொல்லுவார் பாட்டு ஒரு வரி, பின்பாட்டுக்காரா மூணு வாட்டி பாடணும். பீமசீனம் அவராசா சொன்னார், மூணு வாட்டி சொல்லிட்டா, மரத்தே பூ மரத்தே பூ மரத்தே பூ. ரெண்டாவது வாட்டி டிங்கினானா டிங்கினானா டிங்கினானான். அவளுக்கு புரியலையா, ஆனா எல்லாரும் குதிக்கிறா. அதாவது விராட பருவாட பீமசீனன் மரத்தை புடுங்கினான், மரத்தை புடுங்கி அடிக்க போனான் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பீமசீனம் அவராசா மரத்தே பூ டிங்கினானா அப்படின்னு பிரிச்சாலும் இது சொல்லி சொல்லி சிரிச்சுட்டு இருப்பாளாம் சுவாமிநாதர் எழுதுற. இந்த மாதிரி ஞானம் இல்லாமல் பிரிச்சு பிரிச்சு சொல்றதுன்றது ஒரு வாக்கியத்தை ஒரே ஒரு வாக்கியத்தை எடுத்துக்க வேண்டியது. அந்த பூர்வாபர பராமரிசம் இல்லாமல் அதனுடைய அர்த்தத்தை சொன்னா எப்படி இருக்கும்? பெருமாள் சொல்றார், மாமு பேத்திய புனர் ஜென்ம துக்கால யமசாஸ்வதம் அப்படிங்கிறார். மாம் என்னை அடைந்து, அங்க பாருங்க மாம் உபேத்திய அது வந்து கிரியாபதம், அதுக்கப்புறம் புனர்ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம் எல்லாம் திவ்யாம்சம் ரெண்டாம் வேற்றுமை. இப்ப மாம் என்னை புனர்ஜென்மா, நானே புனர்ஜென்மா, துக்காலயம் நான் துக்கத்துக்கெல்லாம் ஆலயமா இருக்கேன். அது மாதிரி அசாஸ்வதம் எனக்கு சாஸ்வதமே கிடையாது, நான் சாஸ்வதமே இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆயிடுவேன். கிரகிக்கலாமா? நீங்க சொல்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. அந்தந்த வாக்கியத்தினுடைய ஏகதேசம் நீங்க எடுத்துக்கிறீங்களோ, ஒரு வாக்கியம் ஒரு வாக்கியத்தினுடைய ஏகதேசத்தை எடுத்துக்க வேண்டியது. ஏகதேசத்தை எடுத்துட்டு அதுக்கு இதான் அர்த்தம், இதான் சுவாரஸ்யமான அர்த்தம் நீங்க சொன்னாக்கா வெறும் தத்துவம் செய்ய வேண்டிய எடுத்துட்டா போருமா, அல்லது அகம் பிரம்மாஸ்தியம் எடுத்துட்டா போருமா? அப்ப மீதி வாக்கியங்கள்லாம் என்ன ஆகும்? ஒரு வாக்கியம் சரீராத்ம பாவம் சொல்றது, ஒரு வாக்கியம் பேதத்தை சொல்றது, ஒரு வாக்கியம் அவேதத்தை சொல்றது. அப்படி இருக்கிட்ட ஒவ்வொரு ஸ்ருதி எடுத்து ஒரு இடத்துல தள்ளிடுறீங்க, எப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறீங்க? ஆனா எங்க சூத்திரக்காரர் என்ன யாசர், ரெண்டு ஸ்ருதியும் சாமரசியம் வேணும் அப்படின்றதுக்கோசரம் சரீர வாசக பதங்கள் அதாவது கடக ஸ்ருதி அதை எடுத்துக்கிறேன். மூணு ஸ்ருதிகள் சேர்ந்து இருக்கோம், ஒன்னு வேத ஸ்ருதி இன்னொன்னு அபேத ஸ்ருதி, பரஸ்பர விருத்த ஸ்ருதிகள். அந்த வாக்கியங்களுக்கு சமன்வயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கோசரம் கடக ஸ்ருதியை எடுத்துக்கிறார். கடக ஸ்ருதி எடுத்துட்டா என்ன ஆகுது, மூணு ஸ்ருதிகளும் சமன்வயமாயிடுது. எல்லா ஸ்ருதிக்கும் பிராமணிகத்துவம், ஒன்னு உங்க பட்சத்துல அப்படி இல்லை, வேத ஸ்ருதி எடுத்துண்டா அபேத ஸ்ருதி போயிடும், அபேத ஸ்ருதி எடுத்துண்டா வேத ஸ்ருதி போயிடும். எங்களுக்கு எல்லா ஸ்ருதியும் பிரமாணமாகிடும். பாஷ்யக்காரருக்கு குமாரன் பெற்ற மாதிரி ஒரு அக்ஷரம் கூட வேதத்துல தோஷம் சொல்லக்கூடாது, எல்லாம் பிரமாணம் பிரமாணம் பிரமாணம். குமாரன் பெற்ற மீனாமுத்தர் சொல்லச்ச எல்லா ஸ்மிருதிகளும் பிரமாணம், எல்லா வேத வாக்கியங்களும் பிரமாணம், அப்பிரமாணம் சொல்லவே சொல்லக்கூடாது. அந்த மாதிரி என்னமான எந்த ஸ்ருதி வாக்கியத்தையுமே அப்பிரமாணமா சொல்லக்கூடாது. கவனகல்பமே சொல்லாதீங்க. கவனகல்பம் எங்க இருக்கும்னாக்க எங்க பிரத்யக்ஷ விரோதம் வருதோ அங்க கவனகல்பம், பிரத்யக்ஷ விரோதம் இல்லாத இடத்துல முக்கிய கல்பமே கவனமா சொல்லவே கூடாது. அதனால சூதர்காருடைய திருவுள்ளம், சூதர்காருடைய திருவுள்ளம் அத மாதிரி வந்து பாஷ்யக்காரருடைய திருவுள்ளம் இதெல்லாம் பார்த்தோம்னாக்க அனைத்து ஸ்ருதிகளும் பிரமாணமே, ஒரு ஸ்ருதி கூட அப்பிரமாணம் கிடையாது. அதனால நீங்க வந்து ஏகதேச ஸ்ருதி எடுத்துக்கிறீங்களோ, நாங்களோ அப்படி இல்லை. அந்தந்த ஏகதேசத்தை எடுத்துட்டு அந்தந்த வாதிகள் என்ன பண்றாங்கன்னாக்கா எங்களுக்கு இதுவோ
இது போலனாக்க நம்ம எல்லாத்தையுமே சமநிலைப்படுத்தணும், எல்லாத்தையும் சமநிலைப்படுத்த முடியும். ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் எடுத்தா அப்போ சொன்னாக்க அதெல்லாம் வியர்த்தம். அது வேதம் எவ்வளவு முழுக்க முழுக்க அவனுடைய ஆஜ்ஞை அது சொல்லிஸ்மிருதி மமை வாக்கியான்னு சொல்லி போயிட்டான். இப்படி அவனுடைய ஆஜ்ஞை ஆஜ்ஞா ரூபமானது, அதுல ஒரு வாதத்தை எடுத்துப்பேன், ஒரு வாதத்தை எடுத்துக்க மாட்டேன், ஒரு பட்சத்தை ஒத்துப்பேன், இன்னொரு பட்சத்தை ஒத்துக்க மாட்டேன், அப்படி எல்லாம் சொன்னாக்க அது தவறானது. அதனால எங்க தெரியுமா எப்படிப்பட்டவா தெரியுமா, அனைத்து சொல்லிகளுக்கும் சாமர்த்தியம், சாமர்த்தியம் சமரசம். ஒரு வாக்கியத்தை பிரமாணமாகவும் இன்னொரு வாக்கியத்தை அப்பிரமாணமாகவும் சொல்ல மாட்டார். ஐக்கியத்தை கவனி கொண்டு வரார். ஐக்கியம் எல்லாம் ஒரே மாதிரி நமக்கு தெரிவு சாய்ச்சாக்க எல்லாத்தையும் சாப்பிடணும், ஒன்றுத்தையே சாப்பிட்டு எல்லாத்தையும் ரசிக்கணும். ஜீவனம் அப்படின்னாக்க சுகமும் நமக்கு வரும், துக்கமும் நமக்கு வரும். சுகத்தையும் ஏத்துக்கணும், துக்கத்தையும் ஏத்துக்கணும். சுகத்தை ஒண்டியே ஏத்துப்பேன், துக்கத்தை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. துக்கத்தை ஒண்டியே ஏத்துப்பேன் சொல்லக்கூடாது. என்ன அர்த்தம், ரெண்டுத்தையும் சமமா பாவிக்கணும்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் எல்லா வாக்கியங்களும் மாற்றம். சிரேஷ்ட விஞ்ஞான அதிகாரத்துல சுவாமி ரொம்ப அழகா சாய்க்கிறது இந்த விஷயத்தை. நம்ம வந்து எதையோ வைக்கிறா நாங்க எவ்வளவோ பிறந்து வருது, பிறந்து வந்து சரி ஏன் விழுது இங்கோ ஏன் வேணும், நமக்கு நிறைய பாவம். நம்ம எல்லாம் விவேகிகள் படிச்சிருக்குமே, நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறதுனால நமக்கு தெரியணும். நம்மளுடைய பூர்வ கர்மா எந்த மாதிரினா பார்த்து கொடுக்குறாங்க, இப்படி பார்த்து கொடுக்கறதுனால இதெல்லாம் இருக்கணும். அந்த குழந்தை வந்து என்ன பண்றது, அது அழுதாலும் என்ன இருக்கு, சுக்கம் துக்கமா வர்றது முடிஞ்சல, அதுவும் நமக்கு அழகா இருக்கு. எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம், அது என்ன நடக்கணுமோ, குழந்தை அழகிறது நமக்கு இதுவா, அது குழந்தையோட மனசுல கஷ்டம் இருக்கும், ஆனால் அது குழந்தை, அதனாலதான் அப்படி இருக்கு. அது மாதிரிதான் சுகமும் துக்கமும் எல்லாம் எந்த நமக்கு கர்மா கொடுக்கிறான், அதனால அனைத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும். அது மாதிரி வேதத்தை நம்மளுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய விசேஷம் நமக்கு வேதம் கொடுத்துருக்காங்க விதமா, அதுல நல்லது கெட்டது எல்லாம் யாருக்கு எது வேணுமோ அதை அவ எடுத்துக்கலாம். அதிகாரி வேதம் பாஷிகார சீபாஷன் சார், வேதாந்த தீபம் சார், வேதாந்த சாரம் சார், வேதாந்த தீபம் சாரம் இந்த மாதிரிலாம் சொல்லிருக்கிறது. எதுக்கு அதான் சொன்ன அப்படின்னா, அதிகாரி வேதம் முதல் பெரிய பண்டிதர் சார், அவர் பாஷத்துல கரதளமா வச்சிருப்பார். இன்னொருத்தர் அவரால் முடியாது, வேதாந்த தீபத்தை வட்டி பார்த்துப்பார். இன்னும் சங்கிரகமா இருக்கு சாரம், அத்தை கிரகிச்சுப்பார். என்கிட்ட தெரிச்சா நான் வந்து சிறுபாஷை எப்படி நான் சொல்லல, தீபம் முதல்ல சொல்ல, அந்த தீபத்தை முதல்ல நீங்க தெரிஞ்சு அதன் பிறகு பாஷத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, நல்ல காரியம் பண்ண, ஏன்னா தீபத்தை தெரிவிச்சு சீபாஷன் தெரிவிச்சாக்க இன்னும் நல்லா உடங்கும் உடங்கும் அர்த்தமாகும். அதிகாரி வேதம் அவளுக்கு வந்து முதல்ல புரிஞ்சு வச்சுக்க சிம்பிளா இருக்கும். அது வேதாந்த ரொம்ப சங்கடம், சீபாஷமும் ரொம்ப பிரம்மாண்டம். ஆனால் வேதாந்த தீபம் இருக்கே ரொம்ப பிரம்மாண்டமும் இல்லை, ரொம்ப சங்கிரகமும் இல்லை. அதனால அது கிரகிச்சுண்டு பாஷ்யத்துக்கு நன்னா அமைஞ்சிடும், புரியும், அதனால அது சொல்லும் அப்படின்னு சொன்னார். முதல்ல ஆவர்த்தி முடிச்சேன், ரெண்டாவது ஆவர்த்தி முடிக்க போறேன், வர திங்கக்கிழமை ஏகாதசனிக்கு முடிக்கிறேன்னு சொல்லிருக்கேன். இன்னொரு 8 அதிகரணம் தான் இருக்கு, 156 அதிகரணங்கள்ல 148 அதிகரணம் நான் எடுத்தேன். இப்போ 8 அதிகரணம் இருக்கு, நிச்சயப்படி 2 அதிகரணம் சொல்லி வர திங்கக்கிழமை முடிச்சுடுறேன் சொல்லிருக்கேன். இப்ப என்ன இது, என் பெருமைக்கெல்லாம் சொல்லிருக்கல, பாஷகார அதிகாரி பேரத்துக்கு அதே மாதிரிதான் வேதம். வேதத்துல எத்தனையோ நல்லது இருக்கு, கெடுதல் பலன் யாகங்கள் இருக்கு, எல்லாம் இருக்குனாக்க அதிகாரி வேதத்தை கொண்டாட சொல்ற அதிகாரி வேதம் தான் இருக்கும். அந்த இஷ்டத்தை அனுபவிக்கணும், யாருக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கிட்டோம், அது பண்ணிருந்தா அதோட பலன் அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி வேதம் கொடுத்துருக்கான்,
அதுல உபநிடதங்கிறது சர்வாத்மனா நமக்கு அனுகூலமானது. அதுதான் சுவாரஸ்யம். கர்மகாண்டத்துக்கும் பிரம்மகாண்டத்துக்கும் வித்தியாசம். கர்மகாண்டத்துல எல்லாத்துக்கும் இது இருக்கு, எல்லா பிரயோஜனத்துக்கும் சாதனங்கிறதுமாய் கணக்கு கொடுத்திருக்காரு அவருடைய ஆத்மியான. ஒரு சொர்க்கம்னா அதுக்கு யாகம் பண்ணு, என்ன அழிக்கணுமா அதுக்கு யாகம் பண்ணு, மழை வேணுமா அதுக்கு யாகம் பண்ணு, காலநடை வேணுமா அதுக்கு யாகம் பண்ணு. இதெல்லாம் லௌகிகம் ஆகும். ஆனா இந்த உபநிடதம் முழுக்க பாருங்களோ அது அத்தனையுமே தத்துவம், பிரம்மகாண்டம். பிரம்மகாண்டமா போயிடுது, நமக்கு எது எது தேவையோ அது அத்தனையும் இங்கதான் இருக்கு, எல்லாமே. அப்படி உபநிடதம் முழுக்க நமக்கு அனுகூலமே பண்ணி வந்தது. அதுல ஒரு பட்சத்தை வந்து எடுத்துட்டு இன்னொரு பட்சத்தை எடுக்க மாட்டேன் சொல்றது என்ன நியாயம்? ஒரு பட்சத்தை தான் எடுத்துட்டேன், வேதஸ்தியை வந்து எடுத்துட்டேன், அகதஸ்தியை எடுத்துட்டேன், வேதஸ்தியை வந்து நான் எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி சொல்றதெல்லாம் தாரு. அதனால அனைத்து சுயவுக்கும் சமானம் சொல்லணும். அப்படி எடுத்துட்டோம்னாக்கா எல்லா சுதிகளும் அடுத்த சமன்மயமாகும். அப்படி என்ன அர்த்தம்? சூக்ஷ்மம் பிரம்ம காரணம், சூழ ஜதிகம் பிரம்ம காரியம், இதுக்கெல்லாம் மூலம் சரீராஸ்வபாவம். அதனாலதான் திருவாஷ் வந்து இதுல பிரதிதந்திர பிரதான பிரதிதந்திர அதிகாரத்துல சுவாமி சாய்க்கிறது. அதாவது சித்தாந்தம் ரெண்டு விதம், சர்வதந்திர சித்தாந்தம் பிரதிதந்திர சித்தாந்தம்னு பேர். சர்வதந்திர சித்தாந்தம்னாக்க எல்லாரும் ஒத்துக்கிறது. இப்ப ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அது எல்லாரும் ஒத்துக்கிறது. ஆத்மா நித்தியம் எல்லாரும் ஒத்துக்கிறது, அதாவது ஆஸ்திக தரிசனத்துல. அதே மாதிரி வேதம்னு ஒண்ணு இருக்கு, எல்லாரும் ஒத்துக்கிறது. இதெல்லாம் சர்வதந்திர சித்தாந்தம். பிரதிதந்திர சித்தாந்தம்னாக்க நம்ம வேதாந்தத்துல சரீராஸ்வபாவம், அதே அத்வைத வேதாந்தத்துல பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. அது வேத வேதாந்தத்துல வேதமே தத்துவம். இப்படி தீவம்சகாரண கர்மதான், கர்மந்தான் கர்மா அப்படிங்கிறார். அதே நையாயிகள் பிரணயம். இப்படி ஒவ்வொருத்தர் அவாவா சித்தாந்தத்தை உட்கார்ந்திருக்கிறார். பிரதான பிரதிதந்திரம் சில விஷயங்களை, அதுல நமக்கு சரீராத்மபாவம் தான் பிரதான பிரதிதந்திரமா இருக்கு. அந்த பிரதிதந்திரம் இருக்குல்லையோ, அதை வச்சது பார்த்தாக்க எல்லா ஸ்ருதிகளும் நமக்கு சமரசமாயிடும். அதான் இங்க சைக்கிற இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் இத பாருங்க. அந்த ஸ்லோகத்தை விஸ்வாரம்பே விவத்தம் சகல பரிணதிம் சக்தி சேஷஸ்ய சூதிம் வியக்தியுள்ளாசோ விதிருஷ்டிம் விகிருதிம் அனியதாம் தத்துவ பந்தௌ சக்திம் தத்தத் வாக்கீக தேச ஸ்வரச இதி முதா கல்பயந்தஸ்து முக்தா சர்வசுத்திகரஸ்ய பிரணயதிரதரி சக்திரே தத்துவவித்தி. விஸ்வாரம்பே விவர்த்தம், வைராகிக பட்சமா விஸ்வாரம்பம். அந்த பட்சத்திலையும் சரி தோஷம் இருக்கு, ஏன்னா பரமாணு காரணத்தை ஒத்துக்க மாட்டோம். அல்லது விஸ்வாரம்பம் விஸ்வசிருஷ்டின்னு அர்த்தம், விஸ்வசிருஷ்டி விஷயத்துல அர்த்தம் பண்றா உத்தமர் சுவாமி. விஸ்வாரம்பம்னாக்க அவ பரமாணு காரணவாதம் ஆரம்பவாதிகள்னு வாழ்க்கை பேரு. அதனால இந்த அதிகரணத்துல வைசேஷிகன் அநியாயிகள் தான் ஒரு பட்சத்தினால அவளை சொன்னதா வச்சுக்கலாம் அப்படின்னு சத்திக்கிறது. அதனால விஸ்வாரம்பே அந்த பட்சமோ, அல்லது விஸ்வ சிருஷ்டி விஷயம், பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி விஷயம், பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி விஷயம் இது, பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி விஷயம். அந்த விஷயத்துல விவர்த்தம், விவர்த்தத்து சில பேர் ஒத்துருக்கிறா. அதாவது காரியமா பரிணாமம், பரிணமிக்கணும்னு எப்படி இருக்கும் அது அப்படின்னாக்கா, இவர் சொல்ற குமார வரத தேசிகன், அதாவது ஒரே ரஜ்ஜு, ஒரே ரஜ்ஜுவை பார்த்துட்டு அந்த ரஜ்ஜு கயிறத்தை பார்த்துட்டு பாம்பு பூமியினுடைய விரிசல் அல்லது இது ஜலம் ஜலத்தினுடைய இது அந்த மாதிரிலாம் நினைக்கிறோம். அத மாதிரிலாம் அத மாதிரிலாம் சொல்றதுனால அது இடத்துல சொல்லப்பட்டதா ஆறுது.
அந்த மாதிரி ஒரு பட்சத்தை அவன் வச்சிருந்திருக்கா. யாருன்னா அத்வைதிகளிலேயே இருக்கலாம், பிரம்மந்தான் எல்லாமே. ஆனா அந்த பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் வந்துருச்சு, பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் வந்துடவே அது இது மாதிரி தான் சொல்றது. அதுக்கு அஜ்ஞானம், அதுதான் விவர்த்தம். விவர்த்தனம் மாறி மாறி பாக்குறதுன்னு அர்த்தம், விபரீத ஜானம்னு அர்த்தம். இந்த விபரீத ஜானம் வரக்கூடாது, அதுதான் பாஷ்யக்காரர் கண்டனம் பண்ணுவார். எல்லாம் அறிந்த பிரம்மத்துக்கே இந்த விபரீத அஜ்ஞானம் வந்துருத்தோம்னாக்கா, பிரம்மந்தான் நமக்கு எல்லாத்தையும் அனுகிரகிக்கிறது பரமாத்மா. அந்த பரமாத்மாவுக்கே அது வந்துருத்தோம்னாக்கா, அந்த பரமாத்மாவுடைய அஜ்ஞானத்தை யாரு போக்குவா? கப்பிரபுஸ்தத் நிவர்த்தனே, கப்பிரபு தன் நிவர்த்தனை. அதை அதை நிவர்த்திக்கிறது யாரு? எந்த பிரபு இருக்கான்? பரமாத்மாவே இது வாயிட்டான்னாக்கா அப்படின்னு கேட்கிற. அதுக்கப்புறம் சகல பரிணத்தின், சகலம் சகலம் என்ன அர்த்தம்? ஒரு அம்சம் அப்படின்னு அர்த்தம். ஒரு அம்சம் அதாவது சித்து ஒரு அம்சம், அச்சு ஒரு அம்சம், ஈஸ்வரம் ஒரு அம்சம். அத இந்த பிரம்மத்திலேயே அச்சுதம்சம் இருக்கே, அச்சுதம்சம் ஒரு சகலம். சகலம்னா ஒரு துண்டு அப்படின்னு அர்த்தம். மாத்த ஒன்று துண்டுன்னு சொல்றேன், அந்த மாதிரி சகலம்னா ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அவயவம். அதிலிருந்து இந்த பரமாத்மாகவே அச்சேதனமாக பிரபஞ்சம் உண்டாகிறது அப்படின்னு சில பேர் சொல்றா. அத மாதிரி சக்தி, சித்து சக்தி, அச்சித்து சக்தி, ஈஸ்வர சக்தின்னு இருக்கு. சக்தி சூதி, சூதி அப்படின்னாக்க சிருஷ்டின்னு சக்தியுடைய விசேஷம், சேரன சக்தி அச்சேதன சக்தி, அதனுடைய சக்தி விசேஷத்தினால லோகத்துல சேரங்கள் உற்பத்தி ஆகுது. அந்த அர்த்தத்தையாது ஈஸ்வர சக்தின்னு இருக்கு. அந்த பரபிரம்மத்திலேயே ஈஸ்வரன் ஒரு அம்சம், சேரன் ஒரு அம்சம், அச்சேதன் ஒரு அம்சம் அப்படின்னு அவ சொல்றாரு, கற்பிக்கிறார். அதனால அந்தந்த சக்தி பேதம் இருக்கு, அதனால தான் சிருஷ்டி உண்டாகுதுன்னு ஒரு பட்சம். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னாக்கா, வியக்தி அப்படின்றா. வியக்தி அப்படின்னாக்கா அபிவியக்தின்னு அர்த்தம். அபிவியக்தின்னாக்கா காரணத்துல இருக்கிறது, காரணத்துல காரியம் இருக்கு, அது வெளில வருது, சாங்கியம் சொல்றது. அதுக்கு உதாரணம் தான் கூர்மம். ஒரு ஆமை அது உடம்புல தன்னுடைய அவயவங்கள்லாம் வெளிச்சம் உள்ள வச்சுருக்கும், தனக்கு எதுவும் விரோதம் வரலன்னு தெரிஞ்சுருக்கோம்னாக்க வெளில அனுப்பிடுவோம் தன்னுடைய அவயவங்கள்லாம். அந்த மாதிரி அது உள்ள இருக்குது, காரணத்திலே இருக்குது, என்னடியே இருக்கு, இருக்கிறத திருப்பி வெளில வருது. அதுக்கு வியக்தின்னு பேரு, அபிவியக்தின்னு பேரு. உல்லாசம், வெற்றி உல்லாசம், வெற்றி உல்லாசம். உல்லாசம்னா என்ன அர்த்தம்? ஒரு புஷ்பம் வந்து விகசிக்கிறதுலையும் மலர்றது. முதல்ல மொக்கா இருந்தது, மொக்கா இருக்கிற புஷ்பம் எப்படி விகசிக்குமோ அந்த மாதிரி ஒரு காலம் வரைச்ச இந்த பிரபஞ்சமானது விகசிக்கிறது. அதே மாதிரி விசிருஷ்டி, விசிருஷ்டின்னாக்க இந்த இது இருக்கு பாருங்க, ஒரு யந்திரம் அல்லது ஒரு தோல் பை, பஸ்திரிக்கான்னு பேர் இருக்கு. அந்த பையிலிருந்து உள்ளுக்குள்ள இருக்கிற வஸ்து எப்படி வெளில வரும்? ஒரு பை அல்லது யந்திரத்திலிருந்து உற்பத்தி ஆகுது ஒண்ணு. அதனாலயோ பிரபஞ்சமாறிவது. இதை வந்து பேதரங்க, சமுத்திர பேதரங்க எப்பவுமே சொல்றோம், ஒரே சமுத்திரம். அந்த சமுத்திரத்துல அலை இருக்கு, கொப்பளம் இருக்கு, முட்டை முட்டையா வளர்த்து பாருங்க அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சமுத்திரம். ஆனா எப்படி பிரிச்சு பிரிச்சு சொல்றோம்? அந்த மாதிரியே இங்க அலைகளை இதெல்லாம் சேர்த்து சொல்றதுனால அது மாதிரி இருக்கு. அத மாதிரி ஒரே சன்மாத்திரமான பிரம்மம், சச்சப்தவாச்சியான பிரம்மம். அந்த பிரம்மமே இந்த மாதிரி விகிருதி ஒரு மாறுறது, காரியமா போறது, பரிணமிக்கிறது.
அப்படின்ட்டு ஒரு பட்சம் இருக்கு. அதுல தத்துவ பங்கிட்டோம், தத்துவ பங்கி இருக்கே ஒரு கிரமம். நம்ம சொல்றதெல்லாம் ஆகாசாத் வாயோ வாயோர அக்னிபிரபாத்யப்பிரதிபிரதிபாவதேயாமிருந்து இப்படி கிரமமா ஒரு கிரமங்கிட்டேந்து இவைகள் எல்லாம் உண்டாருது அப்படின்னு சொல்றோம். அந்த கிரமம் சொல்லச்ச சில இடத்துல வந்து ஜலத்துல இருந்து அக்னி உண்டாதான் இருக்கு, அக்னியில இருந்து ஜலம் உண்டாதான் சில இடத்துல இருக்கு. இதெல்லாம் உலகெல்லாம் விபரீதமா இருக்கு. இவைகள்லாம் அந்தந்த வேதங்கள் அந்தந்த வேத வாக்கியங்கள்ல ஏகதேசத்தை எடுத்துறாங்க. ஏகதேசத்தை எடுத்துட்டு அதுவே சுரசம். தத்தத் வாக்கியக தேச சுரச இது முதா. முதான்னா வியர்த்தம்னு அர்த்தம், வியர்த்தமா வெள்ளம் கழிச்சிக்கிறா. தத்தத் வாக்கியக தேசம் அந்தந்த வாக்கியங்களும் ஏகதேசம். ஒரு பதத்தை எடுத்துக்கிறது ரெண்டு பதத்தை எடுத்துக்கிறது அதை வச்சுன்னு அர்த்தம் சொல்லிட்டு போயிடுறது. இதை மாதிரி இதுக்கு பேர் என்னன்னாக்க திரணாகிர நியாயம் சொல்லுவா. பசுமாடு என்ன பண்ணும், சாட்டின்டே போகும். சாட்டின்டே போவிச்ச புல்லுடைய நுனி இருக்கு பாருங்கோ, அந்த நுனியை ஒண்டி சாட்டு போயிடும். நுனிப்புள் மேயறான் அப்படின்னு. இது நுனிப்புள் மேயறது கூட கிடையாது. பசுவாவது என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு சுவாரஸ்யமா இருக்கிறது என்ன, நல்லதா இருக்கும் நுனிப்புள். அது சாப்பிடுறது அதுக்கு அது அமதமா இருக்கு, அதனால சாப்பிடணும். ஆனா இங்க இவன் தத்துத்தல சூக்ம ரூப வரையும் போகணும், ஆழமா தத்துவத்தை பார்க்கணும். அதை பார்க்காம கேவலம் வாக்கிய தேசத்துல நினைச்சிருக்கோம். அப்படி சொன்னாக்க முதா வியர்த்தமாக கல்பயன் தத்து முக்தா. இப்படி கல்பிக்கிறவாள்லாம் முக்தா. அவள்லாம் வந்து பாலப்பிராயா முக்தன்னாக்க முக்தன்னா ஸ்திரீய சொல்லுவா. ஏன்னா பொம்னாடிகளை பார்த்து அவளா அப்படின்னு சொல்றதுனால அவ வந்து எதுவுமே இது இல்லை, அது மாதிரி ஒன்றும் தெரியாதவன் அர்த்தம். ஸ்திரீக்கு ஒன்றும் தெரியாது. லட்சுமி கல்யாண வைபவன் சொல்றோம், நீ லட்சுமி கலையோட இருக்கேன்னு சொன்னாதான் அழகா இருக்கு. பத்ரகாளி மேல நீ இருக்க அப்படின்னு சொன்னா இருக்காது, மாதவ லைக்பாடா. அந்த மாதிரி நீ ஒன்றும் அறியாதவள், உனக்கு ஒண்ணும் தெரியல, லோகமே தெரியாம இவ்வளவு தப்பிக்கே இருக்கே அப்படின்னு சொன்னாதான் ராட்சசியை பார்த்து கூட அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி சொல்லுவான் அது, அதாவது முக்தான்னா ஒண்ணும் தெரியாதவா அப்படின்னு அர்த்தம். அது என்ன பாலப்பிராயம் அர்த்தம், குழந்தைகள் மாதிரி. சிறு பசங்கள் என்ன பண்ணும், சிறு குழந்தைகளுக்கு தெரியாது பண்ணி விடுறது, அதுங்களுக்கு எது நல்லது எது கெடுதலும் தெரியாது. என்ன வரணும் பேசணும், அதனால அவள் எல்லாம் அப்படி இருப்பா முக்தா. அது மாதிரி கற்பிக்கிறவள் எல்லாம் முக்தா, பாலப்பிராயாள், பாலப்பிராயாள் சின்ன பசங்க மாதிரி அவள் எல்லாம். இவாளுக்கெல்லாம் ஞானமே பூர்ண சுத்த அடையலை. சாஸ்திர ஞானம் இருக்கலாம், விவேக ஞானம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அவள் சங்கராச்சாரம் சாமானியப்பட்டவளா, புரோபரிய பண்டிதாள், எவ்வளவு கிரந்தங்களை பார்த்து எப்படி எழுதியிருக்காவா, ஆசஸ்தர் எப்படிப்பட்டவர், அதாவது சித்தாந்தம் ஆகிவிட்டது. அதை நம்ம உபயோகத்துக்கணும். ஞானத்தை யாருமே குறை சொல்லல, யாரையுமே அவளுடைய ஞானத்துல யாரும் குறை சொல்லல, அவ தத்துவத்தை தான் குறை சொல்றோம். இதை வந்து புரிஞ்சுக்கோங்க, நம்ம கண்டனம் பண்றோம்னு அவ தத்துவத்தை தான் கண்டனம் பண்றோம். மன்னர்குடியில சுரக்கும் திருமணத்தாலும் வருவா, மூணு பேரும் சேர்ந்து பாரு சண்டை நடக்கும், வாத பிரதிவாதங்கள். ஆனா கொத்தர் அவ்வளவு விசுவாசம், அந்த மாதிரி பண்டிதர்கள் வாழ்ந்தாலும் அந்த பரந்த மனப்பான்மை அப்படி ஏற்றா
உத்தம சுவாமி, சுந்தரேய சாஸ்திரியர் இது நடந்த ஒரு விஷயம், இது வந்து சம்மந்த இல்லாத விஷயம் தான் சொன்னேன். சமத்துல சுவாமி சாட்சி அனுப்பிச்சாரு. அவரை படிக்க முடியாது, பெரிய பண்டிதர், ஜாக்கிரதையா சொல்லுங்க. விஷயம் ஆரம்பிச்சிருந்தது இந்த சுவாமியுடைய விஷயம். உடனே சுந்தரேய சாஸ்திரிகள் ஆரம்பிச்சாரான், கேள்வி கேட்டு நிரந்தரமே எப்படி இது வரும் அப்படின்னு கேட்டாரான். வாழ்க்கை என்ன கேள்வி கேட்டது, வாழ்க்கை என்ன முதல் வாழ்க்கை விஷயம் சொல்ல போறா, இவ்வளவு பெரிய மனிதர். உடனே எங்க உத்தம சுவாமி இருந்த அவர் சுதோதர கட்டை அப்படின்னு ஆரம்பிச்சாரு, ஏ வராது அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கு பதில் சொன்னேன் அடங்கிட்டான், கேள்விப்பட்டான். அந்த சுவாமி சொன்ன அந்த சுந்தரே சாஸ்திரிகள் என்ன கேள்வி கேட்டு அது அர்த்தம் தெரியல, உத்தம சுவாமி என்ன சமாதானம் தச்ச அதுவும் எனக்கு அர்த்தம் தெரியல. இவ ரெண்டு பேரும் வாதம் பண்ணது அவ்வளவு அழகாது அப்படின்னு. அதனால பாண்டித்த யாரும் தொடரும் சொல்லல, ஆனால் தத்துவத்தை வந்து தொடரும் சொல்றோம். அதனால நம்ம இப்படிப்பட்டவா அப்படின்னு தத்த வாக்கியதேச சுவரச இதி முதா கல்பயந்தோசு முக்தாக அவள்னா பாலப்பிராயாள். ஆனால் சர்வ சுத்தீகரஸ்ய பிரணயதிகி, நாங்கள்லாம் எப்படி தெரியுமா, அனைத்து துணிகளுக்கும் ஐகரத்தியம் ஒரே ரசம்தான் அப்படியே நாங்க ஸ்தாபிக்கிறோம். அதுல பணி, அதுலதான் எங்களுக்கு ஆசை. நாங்க வேத சுதியோ அவேத சுதியோ அதுமாதிரி கிரக சுதியோ மூணு சுதிகளுங்கிறோம், ஒன்னா சேர்த்து நாங்க சொல்றோம். அது மாதிரி உபாயத்தை சொல்ற ஸ்ரீகள் அதையும் நாங்க ஒத்துக்கிறோம். நாங்க வெறும் வாக்கியார்த்தத்தை ஒத்துக்கல, எல்லாத்துக்கும் சரியாத் பாவத்தை ஒத்துருக்கோம். இவைகள் அத்தனையுமே அத்தனை சுதிகளும் சொல்றது. அது மாதிரி சூக்ம ரூபம் ஸ்தூல ரூபம் அப்படின்னு ஒத்துக்கிறோம். இவைகள்லாம் ஸ்ருதி சொல்றதுதான், அததான் எங்களுக்கு பிரணயம் ஆசை. இந்த மாதிரி அது மாத்திரம் இல்ல, தத்துவ வித்துக்கள் நாங்களாம், தத்துவ வித்தகி. தத்துவம்னா என்ன அர்த்தம், யதாவசித அர்த்த ஞானம், யதாவசிதமான அர்த்தத்தை தெரிஞ்சிருக்கிறவான்னு அர்த்தம். அதாவது கிடத்தை பார்த்தா கிடமா தெரியணும், கல்ல பார்த்தா கல்லுதான். நான் வந்து கவிகள் இல்லை, கல்ல பார்த்து இது சொல்லணும்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி நம்ம எல்லாம் அஜ்ஞானம் இல்லை, நமக்கு கயத்தை பார்த்தா கயிறு தான் தெரிஞ்சுக்கணும், பாம்பு பார்த்தா பாம்புன்னு சொல்லணும், மாத்தின் போகக்கூடாது. அதனால எதாவசமான வஸ்து அதனுடைய ஞானத்தை நாங்கெல்லாம் உடைவா, அப்படிப்பட்டவா எங்க ஆச்சாரியெல்லாம். அதரி சக்கரே அதாக அப்படின்னு தள்ளுறதுன்னு அர்த்தம், நிறத்தால் அர்த்தம், தள்ளப்பட்டார்கள் அவளுடைய மதங்கள் தள்ளப்பட்டன. அப்படின்னா மதத்தை தான் நாங்க தள்ளுறோம், அவ சொல்ற மதங்கள்லாம் இருக்கே அந்த மதங்கள்லாம் அபத்தமான மதங்கள், ஸ்ருதிகள்ல சொல்லப்படாத மதங்கள், அது அத்தனையுமே பரஸ்பர விருத்தமான மதங்கள், கற்பிக்கப்பட்ட மதங்கள். அந்த கற்பிக்கப்பட்ட மதங்களா போயிட்டதுனால அனைத்துமே தோஷகிரஸ்தம், அதை ஏற்கக்கூடாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இது அத்தனையும் பாஷ்யத்துல விசாரிக்கப்பட்டது, அது அங்கங்க சொல்லப்பட்டிருக்க இதே அறிக்கணத்துல அப்படின்னு அங்க சொல்றது. விஸ்வாரம்பே விவத்தம் சகல பரிணதிம் சக்தி சேஷஸ்ய சூதிம் வியக்தியுள்ளாதோ விசிருஷ்டிம் விகிருதி மணியதாம் தத்துவ பங்கௌ ச சிருஷ்டிம் தத்தத் வாக்கீக தேச ஸ்வரச இதி முதா கல்பயந்தஸ்து முக்தாஹ கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.